ஆதவ அர்ஜுனா இடைநீக்க விவகாரத்தில் விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு யாரும் அழுத்தம் தர இயலாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியை பிரிக்க பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலின் ஒரு பகுதியை தற்போது காண்போம் இந்த கேள்விக்கு உங்களோட பதில் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அவங்க தொடக்கத்திலிருந்து சொல்றது இது ஒரு மன்னராட்சி ஆட்சி முறை இதை வந்து கொண்டுட்டு வர்றாங்க அப்புடின்னு சொல்கிறாங்க ஏன் இது சொல்கிறதுக்கான தள்ளப்பட்டிருக்கமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி மக்கள் ஓட்டு நான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறாருன்னா தலைமை வந்து என்னை வேட்பாளர் அறிவிக்கிறதுனா யார் வந்து அப்பா அன்பில் பேரன் வராருப்பா ஓட்டு போட்டிருக்கேன்ப்பா பொய்யாமொழி பையன் வராருப்பா ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிலாம் யாரும் வர முடியாது யாராலேயுமே வர முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் இறங்கி போய் அந்த மக்களை நான் கன்வின்ஸ் பண்ணி நான் உங்களுக்காக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் நான் உண்மையாக இருக்கிறேன்னு என்று சொன்னனால தான் முதல் பதினாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன் அடுத்தடுவது ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் நான் ஜெயிக்கிறேன் ஏன்னா நாங்கள் சொல்கிற கமிட்மெண்ட்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பத்து விஷயம் நாங்கள் செஞ்சு தரோன்னா ஒரு ஏழு விஷயம் எங்களால் செய்ய முடியுது செஞ்சு தரோம் நாங்கள் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டால் தான் அன்பில் பேரனாக இருந்தாலும் இங்கே வர முடியுமே தெரியாது சட்ட சட்டமன்றத்துக்கு வர முடியுமே தவிர வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு யாராலையும் வர முடியாது அவர் எந்த காலத்தில் இருந்துக்கிட்டு அவர் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல பேசினவர் கேட்டால் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி என்னத்தவர் அவர் படித்தாலும் தெரியல இன்றைக்கி இருக்கின்ற ஆட்சிகளும் எவ்வளோ மாறி வந்திருக்குன்றது ஒவ்வொரு பாமரன் கேள்வி கேட்குற அளவுக்கு நாங்கள் அந்த ஜனநாயகத்தை நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லும்போது திருப்பி சொல்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறது தான் சமூகத்தில் இன்றைக்கி ஜனநாயகம் இருக்கின்றதோ சமூகத்தில் என்னைக்கு ஜனநாயகம் வருகின்றது அப்போது தான் அரசியல் ஜனநாயகம் அரசியல் விடுதலை வரும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிற காரணத்தினால்தான் அண்ணல் அம்பேத்கராடைய பிறந்தநாள் சமத்துவ நாளாகவும் தந்தை பெரியவருடைய பிறந்தநாளை சமூக நாளாகவும் இன்றைக்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் கூட்டணி விவகாரத்துல விடுதலை சிறுத்தை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கூட்டணியை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தையை வந்து கூட்டிலிருந்து பிரித்து எடுத்து போறதுக்கான வழிமுறைகளை செய்கிறான்னு எடுத்துக்கலாமா இல்லை இந்த விஷயத்தில் வந்து திருமாவளவனை இருக்கணும் கூட்டணிக்குள்ள ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் திருப்பி சொல்கிறேன் திருமாவணனுக்கெல்லாம் யாராலையும் அழுத்தம்லாம் கொடுக்க முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தம்பியாகத்தான் பார்க்குறாரு இது ஒரு தம்பி உறவோடு இருக்கக்கூடியது இதில் உள்ளே போந்துக்கிட்டு நாங்கள் வந்து இவரை பிரிக்க முடியுமா இந்த கருத்தை சொல்லி பிரிக்கலாமல் பார்க்கலாமாங்கிறது அது நடக்க முடியாத காரணங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி யார் வந்து கருத்துலாம் சொல்லியிருக்காங்களோ அவங்க மீது எப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை சார்ந்தவங்கள் நடவடிக்கை எடுத்துருக்க

எதுவுமே முடியல ஏன்னா இப்போ எல்லா திட்டத்தையும் இவங்களே கொண்டு வந்துடுறாங்க எல்லா மக்களும் கேட்டாலும் வராதுங்க அவங்க நல்லா தாங்க ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க நாங்கள் வந்து பயனுள்ளதாங்க இருக்குதுங்க என் பிள்ளையை படிக்க வைக்கிறாரு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு பிள்ளைய ஸ்கூலில் செத்துட்டா போதும் காலம்பரம் உணவு வந்து மதியம் உணவு கொடுக்குறதுலேருந்து படிக்க வச்சு டுவெல்த்து முடிச்சக்கப்புறம் கல்லூரியில் சேர்க்குற வரைக்கும் கல்லூரி முடிச்சக்கப்புறம் நேராக வேலையில் சேர்க்குற வரைக்கும் ஒரு பிள்ளைகள் ப பிறந்துடுச்சுன்னா அந்த பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செய்கிறாருங்க எங்களுக்கு நாங்கள் நாங்கள் திருப்தியாக தாங்க சொல்லும்போது என்னடா மக்கள்கிட்ட போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியல சரி தலைவர் ஏதாச்சும் டச் பண்ணி அவங்க கூட ஏதாச்சும் ஒரு பிரிவினை இதை கொண்டு வர முடியுமா என்று நினைக்கிறார்கள் அதுக்கான வேலையை தான் இவங்க செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேனே தவிர எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பலமான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எங்களுடைய முதலமைச்சர் சொல்கின்ற இலக்கை எட்டக்கூடிய கூட்டணியாக இது அமையும் கடந்த ஒரு ஒரு வாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுனாவை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செஞ்சுருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இது இதற்கு பின்னாடி திமுகவின் அழுத்தம் இருக்கிறதாக ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லைங்க எங்களை பொறுத்தவரைக்கும் இது அவங்களுடைய கட்சி பிரச்சனை அவங்க கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் அவங்க இருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச்சல்கள்லாம் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவே தவிர இது வந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து உங்கள் கட்சிக்காரங்களும் நீங்கள் எடுங்கன்னு எப்படி எங்களால் சொல்ல முடியும் இது அவர்களாக அவங்களோட கட்சியின் சார்பு அவங்களோட டிசிப்ளினரி ஆக்ஷனாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன்